அன்பார்ந்த நேர்களே, யாரிவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரச்சனைகள் இல்லாத மனிதன் இல்லை. சில பிரச்சனைகள் நம்மாலே தீர்க்கக்கூடியவை, சிலவற்றை மற்றவர்களின் உதவியால் தீர்வு காணலாம். ஆனால் தீர்வு காண முடியாத பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்குமானால் அது நம்மை மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி நமது நிம்மதியை குலைத்து விடுகிறது. சரித்திரத்திலே வாழ்ந்த ஒரு மனிதனுடைய தீர்க்க முடியாத பிரச்சனையையும் அதற்கு அவன் தீர்வு கண்ட விதத்தையும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் திரு சைமன் அவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திலே யார் இவர் நிகழ்ச்சியின் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த நாட்கள் எல்லா துறைகளிலும் மிகுதியான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொண்டுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. மறுபக்கத்திலே தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏராளமான போராட்டங்கள், தீர்க்கப்படாத பலவிதமான பிரச்சனைகளோடு தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிரச்சனைகள் என்பது மனித வாழ்க்கையிலே பிரிக்க முடியாத ஒரு அம்சமாக திகழ்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. பிரச்சனைகளை மனிதன் தன்னால் இயன்ற மட்டும் தீர்த்து கொள்வதற்கு பலவிதமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான். அப்படி தீர்க்க முடியாத நிலைமை வரும் பொழுது அவன் ஆழ் மனதிலே பலவிதமான கேள்விகள் எழுகின்றன. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நான் என்ன கொடுக்க வேண்டும், நான் யாரை போய் பார்க்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் தன்னுடைய வாழ்க்கையை விட பிரச்சனையை பெரிதாக பார்த்த அநேகர் பிரச்சனையை முடிப்பதற்கு பதிலாய் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். அதோ பரிதாபம். வாழ வேண்டிய அநேகர் தாங்களாகவே தங்களுடைய மரணத்தை தேடிக்கொள்வதற்கு காரணம் இந்த பிரச்சனைக்கு தாங்களாலே தீர்வு காண இயலவில்லை என்பதுதான். அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்கிற அவரைத்தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இவர் யார் என்கிற கேள்வி உங்களுக்கு இப்பொழுதே மனதில் எழும்பலாம். இவர் யார் என்பதை அறிந்து கொள்ள சற்று பொறுமையாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆண்டுகள் பல ஆயிரங்களுக்கு முன்பு நடந்த ஒரு வரலாற்று உண்மையை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ராஜாக்களுடைய 2 5 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட இந்த வரலாற்று நிகழ்வினுடைய சுருக்கத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். சீரியா என்கிற ஒரு நாட்டிலே நாகமான் என்கிற மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தானாம். இந்த நாகமான் அந்த நாட்டு படைகளுக்கு தளபதியாக இருந்தான். நல்ல பராக்கிரமசாலியான தைரியம் உள்ள மனிதனாக இருந்தான். தன்னுடைய ராஜாவின் இடத்திற்கு மிக அதிகமான செல்வாக்கு பெற்ற ராஜாவுக்கு முக்கிய நபராக இருந்தான். இந்த நாகமான் மூலமாக கர்த்தர் அந்த நாட்டிற்கு போரிலிருந்து விடுதலையும் பாதுகாப்பையும் கொடுத்தார். வெளிப்படையாக இவ்வளவு மேன்மையான சிறந்த பெருமைக்குரிய பண்புகளை கொண்டிருந்தவன் தான் நாகமான் என்ற இந்த மனிதன். இது ஒரு வரலாற்று உண்மையான நிகழ்வாகவும் நாங்கள் சொல்லுவது. இப்படிப்பட்ட வெளிப்படையான மேன்மைகள்லாம் கொண்டிருந்த இந்த மனிதனுக்கோ ஆழ் மனதிலே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை அவனை எப்படி வாட்டி வதைத்தது, எப்படி அலைக்கழித்தது என்பதையெல்லாம் அவனுடைய செயல்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். என்ன பிரச்சனை என்றால் தொழுநோய் அவனை பிடித்து கொண்டது. பண்டைய நாட்களில தொழுநோய் என்று சொன்னால் இந்நாட்களில் உள்ளது போல அல்ல. தொழுநோய் வந்தவர்களுக்கு சிகிச்சை கொடுத்து அவர்களை சுகமாக்க முடியாது. தங்கள் குடும்பத்திலிருந்தும் சமுதாயத்திலிருந்தும் பிரித்து வைக்கப்பட்டு மரணம் வரைக்குமாக தனிமையாய் வாழ வேண்டும் என்ற கொடுமைதான் அவர்கள் பங்கு. இந்த மனிதனுக்கு அந்த ஒரு பிரச்சனை வந்தது. ஆகவே ஆழ் மனதிலே போராட்டம் கொண்டவனாக அவன் வாழ்ந்து வந்தான். இவனுக்கு உடல் வலிமையும் திறமையும் இருக்கிறது, நல்ல பதவி அதிகாரம் இருக்கிறது, நல்ல குடும்பத்தின் பின்னணி இருக்கிறது, நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறது, அரசனிடத்திலே இவனுக்கு செல்வாக்கும் சிபாரிசும் இருக்கிறது. இத்தனை இருந்தும் தன்னுடைய பிரச்சனைக்கு இவைகளின் மூலமாக அவன் தீர்வு காண முடியாதவனாய் வாழ்ந்து வந்தான். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தங்களில் யாராவது எல்லா விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் வருமானங்களையும் பதவிகளையும் அதிகாரங்களையும் பெற்றிருந்தும்
தீர்க்கக்கூடாத பிரச்சனைகள் ஊடாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் இந்த மனிதன் எவ்விதமாய் தீர்வு கண்டான் என்பது உங்களுக்கும் உதவும் என்ற நம்பிக்கையோடு இதை சொல்கிறோம். இப்படி இவன் வாழ்ந்து கொண்டிருக்க இவர்களுடைய நாட்டிலிருந்து இஸ்ரவேல் என்கிற நாட்டிற்கு அவ்வப்போது படைகள் எடுத்து அங்கே இருந்து மக்களை சிறைபிடித்து கொண்டு வருவார்களாம். அப்படி சிறைபிடித்து கொண்டு வரும் பொழுது நாகமான் என்ற இந்த மன்னனுடைய வீட்டிலும் இஸ்ரவேல் நாட்டை சேர்ந்த ஒரு சிறு பெண்ணை கைதியாக கொண்டு வந்து இவன் வீட்டு வேலைக்காக பணி அமர்த்தி இருந்தார்கள். வீட்டு வேலைக்கு வைக்கப்பட்ட இந்த சிறு பிள்ளை தன்னுடைய முதலாளிக்கு வந்திருக்கிற வியாதியை குறித்து கேள்விப்பட்டாள். கேள்விப்பட்டு அவள் ஒரு செய்தியை சொன்னாள் இவனுடைய மனைவியினிடத்துல. நம்முடைய முதலாளியாக இருக்கிற இந்த நாகமான் எங்களுடைய நாடாகிய இஸ்ரவேல் நாட்டிற்கு போய் அங்கே இருக்கிற ஒரு தேவனுடைய மனிதன், இறை வாக்குகளை அறிவிக்கிறவர், தீர்க்கதரிசி, அவரிடத்திலே இவர் போனால் இந்த வியாதியிலிருந்து இவருக்கு சுகம் கிடைக்கும் என்கிற செய்தியை சொன்னாள். இந்த செய்தியை நாகமானுக்கு மனைவி அறிவித்தாள். நாகமான் இந்த செய்தியை தன்னுடைய மன்னனுக்கு அறிவித்தான். அந்த மன்னனும் இதை அப்படியே நம்புகிறான். நம்பி சரி போகலாம் என்று சொல்லி அவள் குறிப்பிட்ட இஸ்ரவேல் நாட்டின் மன்னருக்கு இவன் கடிதத்தை எழுதி இவனை அனுப்புகிறான். இந்த நாகமான் என்கிற மனிதன் இப்பொழுது புறப்பட்டு போகும் பொழுது தன்னுடைய நாட்டிலிருந்து தங்கங்களையும் வெள்ளியையும் மாற்று ஆடைகளையும் எடுத்துக்கொண்டு துணைக்கு ஆட்களை சேர்த்து கொண்டு ஒரு குழுவாக அவன் பயணித்து போகிறான். நாட்டை விட்டு மற்றொரு நாட்டுக்கு பிரச்சனையை தீர்ப்பதற்காக செல்கிறான். இதை காட்டுகிறது என்றால் என்னுடைய பிரச்சனை தீர்வதற்காக நான் எதையும் கொடுப்பதற்கு ஆயத்தம், பணம் முடிப்புகளை போடுவதற்கும் நான் ஆயத்தம், தங்கங்களை கொண்டு போய் கொடுப்பதற்கும் ஆயத்தம், எதை வேண்டுமானால் நான் கொடுப்பேன், என் பிரச்சனை தீர்ந்தால் போதும். இதுதான் இன்றைக்கு மனித வாழ்க்கையில் காணப்படக்கூடிய ஒரு பண்பு. இந்த மனிதன் இஸ்ரவேல் நாட்டு மன்னிடத்தில் வந்து தன் நாட்டு மன்னன் அளித்த மடலை கொடுக்கிறான். அந்த மடலை படித்தவுடனே இந்த மன்னனும் கதிகலங்கி போய்விடுகிறான். தன்னுடைய ஆடையை கிழித்துக் கொள்கிறான். எதிரி நாட்டு மன்னன் இந்த மனிதனை என்னிடத்தில் அனுப்பியிருக்கிறார். ஒரு மனிதனை கொல்லுவதற்கோ ஒரு மனிதனை உயிர் வாழ வைப்பதற்கோ நான் என்ன கடவுளா? தொழுநோயை சுகப்படுத்து என்று அவன் கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறானே. இந்த மன்னனுக்கும் இவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. ஒரு நாட்டினுடைய உச்சகட்டமான பதவி அதிகாரம் என்பது மன்னன் தான். இரு நாட்டு மன்னர்களும் உச்சகட்டமான அதிகார பதவியில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மனிதனுக்கு அவர்களாலே உதவி செய்ய முடியவில்லை. இந்த மன்னனும் பதறுகிற வேளையில் அந்த சிறுமி குறிப்பிட்ட தேவனுடைய மனிதனுக்கு செய்தி போனது. அந்த தேவனுடைய மனிதன் தன்னுடைய உதவியாளனை மன்னனிடத்தில் அனுப்பினார். நீர் ஒன்றும் பதட்டப்பட தேவையில்லை, நாகமான் என்கிற அந்த மனிதனை என்னிடத்திற்கு அனுப்பும், இந்த இஸ்ரவேல் நாட்டிலே ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய மனிதன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று அவனை தன்னிடமாக வரவழைத்தான். நாகமான் என்ற இந்த பெரிய மனிதன் தன்னுடைய குழுவோடு கூட இப்பொழுது தீர்க்கதரிசியாகிய இந்த இறை மனிதனுடைய இல்லத்திற்கு வந்து வீட்டுக்கு வெளியிலே வாசல் படியிலே நிற்கிறான். உள்ளே இருந்து அந்த மனிதன் செய்தி அனுப்பினான், வெளியே வந்து பார்க்கவில்லை. உன்னுடைய வியாதியை சுகமாக வேண்டுமானால், பிரச்சனை தீர வேண்டுமானால் எங்கள் நாட்டிலே யோர்தான் என்கிற ஒரு நதி இருக்கிறது, அந்த நதிக்கு நீ போய் ஏழு தரம் மூழ்கி ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது சுத்தமாவாய். இந்த வார்த்தையை கேட்டது இவன் எதிர்பார்ப்புக்கு முற்றிலும் முரணாயிருந்தபடியினாலே இவன் சொன்னான். அவன் வெளியே வருவான், தன்னுடைய கடவுளுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவான், பாதிக்கப்பட்டனுடைய உடம்பிலே தன்னுடைய கையை வைத்து வேண்டுதல் செய்வான் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் யோர்தான் நதியில் போய் என்னை மூழ்கச் சொல்லுகிறானே என்று தன் எதிர்பார்ப்புக்கு முரணான காரியத்தை கேட்டவுடனே இவனுக்கு மிக அதிகமான கோபம் உண்டது. இந்த தேவனுடைய மனிதன் இவனிடத்தில் வேற எந்த ஒரு நிபந்தனையும் அறிவிக்கவில்லை. உனக்கு சுகம் வேண்டுமானால் உன்னுடைய பெயரை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும், இந்த தேசத்தின் மதத்தை நீ தழுவிக்கொள்ள வேண்டும், அப்படி எந்த விதமான கட்டளையும் நிபந்தனையும் அவன் வைக்கவில்லை. உனக்கு பிரச்சனை தீர்வு வேண்டுமானால் தீர்வுக்கான மார்க்கம் அதுதான், இந்த யோர்தானிலே போய் நீ ஏழு தரம் மூழ்க வேண்டும். இந்த மனிதனுக்கு மிகப்பெரிய கோபம் வந்தது. தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி போவதற்காக இவன் பயணிக்கிற வேளையிலே இவனுக்கு உதவியாய் வந்த வேலைக்காரர்கள் அவனிடத்துல போய் நெருக்கமாய் பேசினார்கள். அதிகாரியே, அந்த மனிதர் செய்ய முடியாத பெரிய ஒரு காரியத்தை சொல்லியிருந்தால் நீர் செய்திருப்பீர் அல்லவா?
எளிமையான ஒரு காரியத்தை சொன்னாரே, இதையே நீர் செய்யக்கூடாது. இந்த மனிதன் சொன்னான், இதை விட எங்கள் நாட்டிலே மிகச்சிறந்த நதிகள் எல்லாம் இருக்கிறது, நான் ஏன் அந்த நதியில் ஸ்நானம் பண்ணக்கூடாது? உனக்கு பிரச்சனை தீர வேண்டுமானால் இந்த இடம் மட்டும்தான் அதற்கு வல்லமை கொண்டது. வேறு இதைவிட சிறந்த வழிகள் உனக்கு தென்படுமானால் அது உன்னுடைய கருத்து. அப்பேற்பட்ட மேன்மையாக நீ நினைக்கிற அந்த நதிகள் உள்ள நாட்டிலிருந்தானே நீ வந்திருக்கிறாய். அந்த நதிகள் நீ நினைப்பது போல மேன்மைக்குரியவளாக இருந்திருக்குமானால் உன் பிரச்சனை அங்கேயே தீர்ந்திருக்குமே. ஒருவேளை இந்த நதி உனக்கு அற்பமாக தோன்றலாம். அருமையானவர்களே, இன்றைக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் நாங்கள் சொல்வது யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த இயேசு கிறிஸ்துவை அநேகர் இன்றைக்கும் அற்பமாக நினைக்கிற ஒரு கருத்தை கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மனிதன் இந்த யோர்தான் நதிக்கு வந்து அந்த தேவனுடைய மனிதன் சொன்ன பிரகாரமாகவே 7 முறை தண்ணீருக்குள் மூழ்கி ஸ்நானம் பண்ணுகிறான். அப்படி 7வது முறை அவன் மூழ்கி ஸ்நானம் பண்ணுகிற வேளையிலே இவனுடைய வியாதி மட்டும் நீங்கவில்லை, முழு உடலுமே ஒரு சிறு பிள்ளையின் உடலை போல மாற்றம் அடைந்தது. தன்னுடைய பிரச்சனை, நீண்ட நாள் பிரச்சனை, எதை கொண்டும் தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாம் ஒரு க்ஷணத்திலே மாறி போனதற்கு இவன் செய்த 2 காரியங்கள் மட்டும்தான் காரணமாய் அமைந்தது. ஒன்று, அவன் மனம் திரும்பினான். நான் பெரியவன் என்கிற ஒரு மேட்டிமை, நான் என்கிற ஒரு பெருமை அவனுக்குள் இருந்தது. 2வதாக கடும் சினம் அவனுக்குள் இருந்தது. இந்த நிலைமையிலிருந்து அவன் மனம் மாறினான். அவன் மதம் மாறவில்லை, அவன் தன்னுடைய பெயரை மாற்றவில்லை. அந்த தேவனுடைய மனிதனும் அப்படி சொல்லவில்லை, இவனுக்கு ஆசை வார்த்தைகளை கூறவில்லை, இவனை பலவிதமான காரியங்களை சொல்லி அச்சுறுத்தவில்லை, இவனுக்கு பொருளையோ பணத்தை கொடுத்து இவனை கவர்ச்சி செய்யவில்லை. மாறாக இந்த முறையை மட்டும் அவனுக்கு கடவுள் வார்த்தையால் அறிவித்தான். இந்த மனிதனும் 2 காரியம், மதத்தை மாற்றவில்லை, பெயரை மாற்றவில்லை, காணிக்கையை கொடுக்கவில்லை, மனதை மாற்றினான். அந்த மனதை மாற்றினான். 2வதாக இந்த யோர்தான் தண்ணீருக்குள் நான் ஸ்நானம் பண்ணி மூழ்கினால் எனக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று விசுவாசித்தான், அதை நம்பினான். நம்பித்தான், அதை செய்தான். 2 காரியங்கள் மட்டும் செய்தான். ஒன்று, அவன் மனம் மாறினான், மனம் திரும்பினான். 2வதாக அவன் விசுவாசித்தான். இதை செய்த மாத்திரத்தில் இவனுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், இவ்வளவு நாட்களாக இவனை வாட்டி வதைத்த பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வு இலவசமாய் கிடைத்தது. நேரடியாக அவன் இந்த வார்த்தைகளை அறிவித்த தேவனுடைய மனிதனுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தார். சந்தோஷ பெருக்கினாலே என்னிடத்திலிருந்து அன்பளிப்பை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்ட பொழுது அந்த மனிதன் சொன்னான், நான் கடவுளுக்கு பணிவிடை செய்கிறவன், உன்னிடத்திலிருந்து எந்த விதமான அன்பளிப்பையோ பொருளையோ நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன். இவன் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவன் வாங்குவதற்கு மறுத்துவிட்டான். இப்பொழுது இவன் மற்றொரு காரியத்தை புரிந்து கொண்டான், நான் சுகமாவதற்கு என்னுடைய பிரச்சனை தீர்வதற்கு காரணம் அந்த யோர்தானின் தண்ணீர் அல்ல, இந்த வார்த்தைகளை சொன்ன இந்த மனிதன் அல்ல, நதியையும் தண்ணீரையும் இந்த இறை வார்த்தை கொடுத்த மனிதனையும் இவன் தெய்வமாக்கிவிடவில்லை, அவர்களை வணங்கவில்லை. இப்பொழுது இவன் சொல்லுகிறான், இதற்கெல்லாம் காரணம் நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன், இந்த இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அந்நிய நாட்டை சேர்ந்த எனக்கு இவர் சுகம் கொடுத்தார். நாம் எரேமியாவிலே வாசிக்கிறோம், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். இந்த இயேசு கிறிஸ்து எல்லா மனிதருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும் அவர் ஆண்டவர் அல்ல, எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர். அந்த வகையில் இந்த மனிதனுக்கு இந்த தீர்வு கிடைத்தபடினாலே இவன் கண்டுபிடித்தான், இவர்தான் உண்மையான கடவுள். அந்த ஆண்டவர் சொல்கிறார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறே இரட்சகர் இல்லை என்று அவர் சொல்கிறார். இதை இவன் புரிந்து கொண்டு, அப்படியானால் இந்த ஆண்டவரை தவிர இனிமேல் நான் என்னுடைய நாட்டிற்கு திரும்பி போய் வேறு எந்த கடவுளையும் தொழுது கொள்ள மாட்டேன், எந்த கடவுளுக்கும் நான் பலி செலுத்த மாட்டேன். இவன் கண்டுகொண்ட இந்த ஒரு மிகப்பெரிய காரியத்தை தான் இன்றைக்கு நல்ல செய்தியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். அருமையானவர்களே, பாருங்கள்,
தன்னுடைய வாழ்க்கையிலே நீண்ட காலமாக என்னவெல்லாம் கொண்டிருந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனையோடு வந்த இந்த மனிதன் ஒரு க்ஷணப்பொழுதிலே முழுமையான மாற்றத்தை அடைந்து கொண்டான். ஒருவேளை இந்த தீர்வு அவனுக்கு கிடைக்காமல் இருக்குமானால் அந்த தொழு நோயானது நாளுக்கு நாள் அவனை வாதித்து கொண்டிருக்கும். அது அதனுடைய விளைவை அவனை சந்திக்க வைத்திருக்கும். இதைவிட கொடுமையான ஒரு பிரச்சனை தான் பாவம் என்கிற பிரச்சனை. பாவம் என்பது படைத்த கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போவதும், அவர் செய்ய வேண்டும் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பதும், செய்யக்கூடாது என்பதை செய்வதும் தான் பாவம். இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களும் பாவிகள் என்று இந்த பைபிள் மிக தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. இந்த பாவம் என்கிற பிரச்சனை நிச்சயமான விளைவை அது கொண்டு வரும். அது மிக பயங்கரமாக இருக்கும். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், இதெல்லாம் எதன் வெளிப்பாடு? பாவம் உலகத்திற்கு வருவதற்கு முன்னல் இதெல்லாம் இல்லை. பாவத்தினாலே சாபம் வந்தது. சாபத்தின் விளைவுகள் தான் இந்த எல்லா விதமான பிரச்சனைகளும். இவைகள் தீர்க்கப்பட வேண்டுமானால் மூல காரணமாகிய பாவம் தீர்க்கப்பட வேண்டும். பாவம் தீர்ப்பதற்கு நம்மால் எதையும் செய்ய முடியாது. எவர்களும் நமக்கு உதவி செய்ய முடியாது. நாம் எதை கொடுத்தாலும், யாரை போய் பார்த்தாலும், எவ்வளவு தொலைதூரம் போனாலும், எந்த இடத்திலே விழுந்து கிடந்தாலும் இந்த பாவம் நம்மை விட்டு நீங்காது. இதை நீங்குவதற்கு ஒரே ஒரு வழி, இதை நீங்குவதற்கு ஒரே ஒரு இடம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. ஆகவேதான் இவரே என்று ஆரம்பத்திலே உறுதிபட சொன்னேன். இவர் யார்? பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு, பாவ பிரச்சனையிலிருந்து தீர்வு கொடுப்பதற்கு தன்னையே சிலுவையிலே பலியாக கொடுத்தவர். தேவன் மனிதனாக இந்த பூமியிலே தோன்றினார். மனிதனாக பிறந்து பாவமே இல்லாமல் பூர்ணமான மனிதனாக, பூர்ணமான கடவுளாக வாழ்ந்து மனுக்குலத்தின் பாவ பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை, குற்றமில்லாத பரிசுத்த இரத்தத்தை பலியாக சிலுவையிலே அவர் சிந்தி தன்னுடைய உயிரை தாமாக அவர் கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் உயிர்த்து எழுந்தார். இவர் மூலமாகத்தான் பாவத்தின் பிரச்சனை தீர்க்கப்பட முடியும். இவரை அல்லாமல் வேற எந்த மார்க்கமும் கிடையாது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரமேறி போய் தன்னை நம்புகிற பிள்ளைகள் தன்னோடு கூட தங்க வேண்டும் என்பதற்காக ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சீக்கிரமாக இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மறுபடியும் வரப்போகிறார். வந்து தன் மனம் திரும்பி தன்னை விசுவாசித்து நம்பின பிள்ளைகளை தன்னோடு கூட கூட்டி கொண்டு போய் அந்த பரலோகத்திலே அவர் ஆண்டாண்டு காலமாக தங்க வைக்க போகிறார். ஆகவே இந்த உலகத்திலே வியாதி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்ச நாட்களுக்கு தான். யாருமே வியாதியும் பிரச்சனையும் இல்லை என்றாலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு வாழப்போவதில்லை. இந்த குறைந்த வாழ்க்கைக்கு பிறகு வாழுகிற வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, அதுதான் ஆத்தும வாழ்க்கை. அந்த முடிவில்லாத வாழ்க்கையிலே நித்தியமான பேரின்ப இடத்திற்கு போக வேண்டுமானால் இந்த பாவ பிரச்சனையோடு போக முடியாது. இந்த பாவ பிரச்சனை தீர்க்கப்படாமல் உலகத்தின் வாழ்க்கையை விட்டு போனால் நித்தியமான தண்டனை, அக்கினி கந்தகம் எரிகிற நரகம்தான் ஒவ்வொரு மனிதனுடைய பங்காக இருக்கும். ஆக இந்த பாவ பிரச்சனையை தீர்த்து பரலோக பேரின்ப வாழ்வை மனிதர்கள் அடைந்து கொள்ளும்படிதான் தேவனாய் இருந்தவர் மனிதனாய் வந்து சிலுவையிலே உயிர் கொடுத்து இரத்தத்தை சிந்தி ஒரு மீட்பை ஏற்படுத்தினார். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இலவசமாகவே இயேசு கிறிஸ்து நமக்கு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். கவனிக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய நிலைமை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த இயேசு கிறிஸ்துவை அந்த நாகமானை போல நீங்கள் மனம் மாறி, மதம் மாற வேண்டாம், மனம் மாறி, இவர்தான் என்னுடைய பாவத்தின் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறவர் என்று நீங்கள் முழு மனதோடு விசுவாசம் வைத்து நம்புவீர்களானால் இலவசமாக உங்களுக்கும் அவர் தீர்வை தருகிறார். அவருக்கு விருப்பம் இருக்குமானால் வியாதியிலிருந்து சுகத்தையும் பிரச்சனையிலிருந்து தீர்வையும் தருவார். அவருக்கு சித்தம் இல்லாமல் நீங்கள் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே நன்மையை மட்டும் தருகிற ஆண்டவர் இந்த வியாதியையும் பிரச்சனையும் முற்றிலுமாக நீக்கி போடாவிட்டாலும் அதையெல்லாம் பொறுத்து கொள்வதற்காக
தாங்குவதற்காக தேவையான அருளையும் தேவையான பலத்தையும் அவர் தந்து இடைவிடாமல் காத்துக்கொள்ளுவார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் விசாரிக்கிறார். இப்படியாக தன்னை ஏற்றுக்கொண்ட மக்களை அவர் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல, விசாரிக்கிற ஆண்டவர். கவலைகள் எல்லாம் தன் மீது வைத்து விடும்படி சொல்கிறார். ஆகவே இந்த சிறந்த ஒரு வழியை, மிகச்சிறந்த இவரை இந்த நாளிலே உங்களுக்கு அறிமுகம் செய்வதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இவரை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கிறவர், பாவம் என்கிற மறுமை வரை தொடர்கிற பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கிறவர் இவர் மட்டுமே. இவரை ஏற்றுக்கொண்டு மனந்திரும்பி விசுவாசித்து இந்த விடுதலையை, இந்த தீர்வை நீங்கள் பெற்று வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி அன்போடு கூட முடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திற்கே இன்றும் என்றும் சதா காலமும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நீ இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உனது பாவத்திற்காக தேவன் அருளின பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள். இது உன் இருதயத்தின் வாஞ்சையை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபி. அப்பொழுது அவர் உன் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன், ஆண்டவராய் இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக என்னை சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீர் சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீ இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளாய். இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறாய். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள். மேலும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீ தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாய் எனவும் உறுதி கொள். ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பும் உள்ள பரலோக பிதாவே, உம்முடைய உன்னதமான திருநாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். தீர்க்க முடியாத பலவிதமான பிரச்சனைகளோடு வாழ்க்கையிலே போராடுகிற ஒவ்வொரு மக்களையும் நீர் அறிந்திருக்கிறேன். தங்களுடைய சொந்த முயற்சியினாலும் தங்களுக்கு உரிய எந்த ஒரு மேன்மையினாலும் பிறருடைய உதவியினாலும் தீர்க்க முடியாத பிரச்சனையோடு வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் தீர்வை கொடுக்கிறவர். எல்லாவற்றுக்கும் மேலாக பாவம் என்கிற பிரச்சனைக்கு தீர்வை கொடுப்பதற்கு நீர் சிலுவையிலே உம்முடைய உயிரையே கொடுத்து நீர் மீட்பை ஏற்படுத்தினவர். இதை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீர்தாமே கிரியை செய்து தங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிற இவர், பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து பரலோக நீடுள் வாழ்வை தருகிறவர் என்பதை அறிந்து கொள்ளவும் மனம் திரும்பவும் விசுவாசித்து இளைப்பாறுதல் வாழ்க்கையை அடைந்து கொள்ள, இளைப்பாறுதலையும் நல்வாழ்வையும் அடைந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். இயேசுவை நாடிவா மகனே, மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. மரணம் உன்னை தொடும் முன்னே, மரணம் உன்னை தொடும் முன்னே, மனமும் திரும்ப
நாடிவா. வானமும் பூமியும் அழிந்து விடும், வாழ்வும் ஒரு நாள் முடிந்து விடும். வானமும் பூமியும் அழிந்து விடும், வாழ்வும் ஒரு நாள் முடிந்து விடும். பாவம் உன்னை தொடர்ந்து வரும், பாவம் உன்னை தொடர்ந்து வரும். வாழும் நரகத்தில் தள்ளிவிடும். மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. உடலை மரணம் சாய்த்து விடும், உயிரோ போகும் தேவனிடம். உடலை மரணம் சாய்த்து விடும், உயிரோ போகும் தேவனிடம். பாவ சுமையோடு அது போனால், பாவ சுமையோடு அது போனால், பாடும் நரகம் தான் கிடைக்கும். மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. பாவத்தின் சாபம் நீங்கிடவே, பரலோக வாழ்வில் மகிழ்ந்திடவே. பாவத்தின் சாபம் நீங்கிடவே, பரலோக வாழ்வில் மகிழ்ந்திடவே. பாடுகள் கொண்ட இயேசுவையே, பாடுகள் கொண்ட இயேசுவையே, பற்றி கொள்வாய் பொழுதே. மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. தன்னுடைய தொழுநோயை குணப்படுத்த வகை தெரியாமல் தவித்த நாகமான், தேவனுடைய மனிதன் செய்ய சொன்ன எளிதான காரியத்தால் சுகமானான் என்றும், அதே போல நம் வாழ்வில் இருக்கும் பாவ நோயிலிருந்து எளிய விசுவாசத்தின் மூலம் விடுதலை அடையலாம் என்றும் கேட்டோம். நம்மை பாவ வியாதியிலிருந்து விடுதலையாக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாய் வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டால் பாவ வியாதியிலிருந்து உங்களை விடுவித்து நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ நோயிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598134441 மற்றும் 94870044141. இமெயில் ஐடி tv@lala.org.in. அடுத்த வாரமும் இதே நேரத்தில் மற்றொரு யாரிவன் நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவினால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றதால் கிடைக்கும் சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.